ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறையில் டே டூ. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஒருத்தர் போனார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து ஆக்சுவலி நம்மளை ஒரு பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றினாரு, அதனால நம்மளை இன்னைக்கு விட்டுருக்காங்க. ஸோ நல்லமுடி வியூ பாயிண்ட் வந்தீங்கன்னா காசு வேஸ்ட். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கரடி சுற்று தான், ஆல்ரெடி ரெண்டு பேர் இறந்துட்டாங்களா. இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு மாதிரி நல்லா சூப்பராக ஈவனாக இருக்கு. அண்ட் வால்பாறை இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறையில் டே டூ அண்ட் லாஸ்ட் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வெதர் அதே மாதிரி சும்மா சூப்பராக இருக்குது, ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி இருக்குமா அப்படின்றது தெரியல, போக போக தான் தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம் நம்பர் 104 இருந்து வெக்கேட் பண்ணிட்டு 103 போனோம். பட் 11 மணிக்கு தான் அங்கே செக் அவுட்டு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9:45 ரூம் விட்டு கிளம்புறோம். ஸோ அந்த ரூம் டூர் வந்து நான் நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வால்பாறையில் எங்கெங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றத ஒன்றா இப்போ தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ எம்மா எவன்டாங்க பள்ளத்தை வச்சீங்க, என்ன நுன்ற கால்ல போட்டானோ எதிரி, நம்ம 100 அடிக்கும் போது 1 தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும், அந்த அடி கால்ல வந்துருச்சு. ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட்க்கு தான் போயிட்டு இருக்கோம். சோ இங்க என்ட்ரி ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 30 ரூபீஸ் அண்ட் கேமராக்கு ஒரு 20 ரூபீஸ். அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு ரூட் பிரியுது. டெம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி போனோம். அண்ட் நல்லமுடி வியூ பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி போனோம். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க, ஏன்னா அங்கேயே போர்டிலே போட்டிருக்கு. அண்ட் என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கு, ரொம்ப கஷ்டமான இல்ல. அப்படியே நீங்க போற வழியில இந்த டீ தோட்டத்துல அழகா பாத்துட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டே போலாம். அண்ட் இங்க இருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட தெரியுது போற வழியில, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வாங்க பாருங்க, இங்க இருந்து தெரியுது வாட்டர் கூட நல்லா ஃப்ளோ இருக்கு, ஆனா அது என்ன வாட்டர் ஃபால்ஸ் தான் தெரியல. இங்க ஒரு ரூட் போகுது, இங்க இருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் என்ன கொஞ்சம் க்ளோஸா பார்க்க முடியுமான்னு பாக்கலாம். ஆனா இங்க இறங்குறது கொஞ்சம் ரிஸ்க் தான், சும்மா ட்ரை பண்ணி பாக்கலாம். கைஸ் இங்க பாறைலாம் கொஞ்சம் ஈரமா இருக்கு, வலுக்குது, அதனால பாத்து வாங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வராதிங்க, அங்க இருந்தே பாருங்க. ஆக்சுவலி அங்கெல்லாம் போய் நிக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க், அது மழை டைம்ல வந்து போனீங்கன்னா முடிஞ்ச சோழி. ஐ திங்க் அது என்ன ஃபால்ஸ் நேம்னு தான் தெரியல, பார்க்கலாம் அது என்ன ஃபால்ஸ்னு கேட்டு பார்ப்போம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது, வயசானவங்க வரலாம் பட் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த வியூவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஏறி வாங்க, நல்லா தான் இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. இங்கே இருக்கிற டீ எஸ்டேட்லாம் கூட சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வெதருக்கு இன்னும் நல்லா இருக்குது, வெயில் அடிச்சதுன்னா மேபி கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், பட் இப்போ நல்லாவே இருக்குது. அண்ட் இங்கே ஏறினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரேக் டைம் மாதிரி இருக்கும். நம்ம நல்ல முடி வியூ பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வியூ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 வாட்டர் ஃபால்ஸ் வியூ தெரியுது, ஆனால் அதில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுத்துல தான் நல்லா வருது, இன்னொன்றுல தண்ணி வருதான்னு தெரியல, இன்னொன்றுல சுத்தமாக இல்லை. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு கீழே எப்படி வியூ இருக்குன்னு பார்க்கலாம். This is the Nallamudi view point. இவ்வளோதான், நான் கூட ரொம்ப இருக்கும்னு எதிர்பார்த்தேன், கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பட் வால்பாறையை பொறுத்த வரைக்கும் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்காது, இந்த மாதிரி அதாவது ஒரு சிலர் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் ஒரு 1/2 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி வந்து கண்டிப்பாக அங்கே பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஒருத்தர் போனார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து ஆக்சுவலி நம்மளை ஒரு பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றினாரு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணக்கூடாதான், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா. ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பார்த்துட்டு கேஸ் அது இதுன்னாரு. நான் என்ன சார் ட்ரோன் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா கூட போடலையே, என்ன கேஸு கேஸுன்றீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இவர் தான் பேசி இவர் ஏதோ ஒரு அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் இங்கே இருக்காரு, அவன் நாட்டில் எதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் விட்டுட்டு இதை போய் இது பண்ணுறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் விட்டார், அதனால நம்மளை இன்றைக்கி விட்டுருக்காங்க. ஸோ நல்ல முடி வியூ பாயிண்ட் வந்தீங்கன்னா ட்ரோன்லாம் ஃப்ளை பண்ணாதீங்க வ்ளாகர்ஸ், கேஸு அது இதுன்றாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஏதோ தப்பிச்சிட்டோம். ஸோ நான் அப்பயே யோசிச்சேன் ட்ரோன் ஃப்ளை பண்ணலாமா வேணாமான்ட்டு, சரி ட்ரை பண்ணுவோம் யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு ஃப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். திடீர்னு ரூம் உள்ளேருந்து ஒரு ஆஃபீஸர் வராரு. ஸோ ட்ரோன் எல்லா இடத்துலையும் ஃப்ளை பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ஒரு சில ஏரியா இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ் இருக்கிறதுனால தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் இங்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரோனை தூக்கின வேகத்தில் இறக்கிட்டோம், பட் பரவாயில்ல, இப்போ நல்லமுடி வியூ பாயிண்ட் போயிட்டோம், அடுத்து எங்கே போகலான்றத வாங்க நான் போகிற வழியில் சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிரார் டேம் தான் போகிறோம். ஸோ நிரார் டேமுக்கு வந்து பர் பர்சனுக்கு 50 ரூபீஸ். அண்ட் தண்ணி ஃப்ளோவும் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் டேமுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அதுக்கப்புறமா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் டெட் எண்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நிரார் டேம்க்கு அடுத்து அடுத்து எங்கே போகுதுன்னு இப்போ நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரணும்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு. பட் நிரார் டேம் போகிற ரூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. அண்ட் இன்னைக்கு வெதரும் செம்மையாக இருக்குது, வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி டூரிஸ்ட் பிளேசஸ் இங்கே கம்மி தான், வெதர் என்ஜாய் பண்ணுறது தான் இங்கே மெயின். ஸோ அதை தான் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடமும் பொறுமையாக போய் பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு வால்பாறைக்கு 2 நாளே போதும், நான் ஒரு 3
நாள் பிளான் போட்டு வச்சிருக்கேன், நாளைக்கும் பிளான் போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நான் கொஞ்சம் சீக்கிரமா பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன்னா ஆல்மோஸ்ட் நான் வால்பாறை ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஹிடன் பிளேசஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். மேபி ஏதாவது இருக்கும், நான் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா வீடியோல காமிக்கிறேன். இங்க இருந்து வியூ பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு, அற்புதமா இருக்கு, அபாரமா இருக்கு. ஆக்சுவலி கைஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட்லாம் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போலாம் அலோவ் பண்ணுறது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சந்து மாதிரி போகுது, அதுக்குள்ளே ஊருக்குள்ளே இறங்கி அங்கேருந்து டேம் வியூவை பார்க்கலான் இருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்கள் யாராவது அலோவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டே போயிடுங்க, ஏன்னா உள்ளே ரொம்ப நடந்து போகிற மாதிரி இருக்குது. அங்கேருந்து பார்க்குறதுக்கு கிட்டே இருந்துச்சு, பட் வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்குது. ஆ வந்தாச்சு வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்டெப்ஸ் இப்படி விட்டாலே இப்படியே வரலாம், எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓகே வந்துட்டோம். ஆக்சுவலி இங்கேருந்து கீழே வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, பட் தண்ணி வந்திருந்தா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். பட் தண்ணி வரலை, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு டேம் இப்போ தான் இவ்வளோ கிட்ட நான் கீழ் வியூவில் பார்க்குறேன். சே சே சே, தண்ணி வந்திருந்தால் அந்த இடம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கே, மேலே இருந்து பார்க்கும்போது மொக்கையாக இருந்துச்சு, கீழே பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இந்த சைடில் இருந்து பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருக்குங்க. ஆனால் தண்ணி இன்னும் செம்மையாக வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. ஸோ ஆக்சுவலி ஒர்த்து கேஸ், நான் கூட மேலேருந்து பார்க்கும்போது இந்த டேமுக்கு ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி தண்ணி வராத டைமில் கீழே அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு புரியல, ஆக்சுவலி 50 ரூபா கொடுத்தாங்க வாங்குறாங்க. ஒரு பர்சனுக்கு 50 ரூபானா ஒரு குடும்பத்தில் 10 பேர் வந்தாங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒருவேளை அலோடு இல்லைன்னா எதுக்கு அந்த காசை வாங்கணும், காசு வேஸ்ட். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு டேமை இவ்வளோ கிட்ட நான் இங்கேருந்து மட்டும்தான் பார்க்குறேன். இங்கே தண்ணி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த டேம் பார்க்குறது சரியான ஒரு வர்த்து, செம்மையாக இருக்கும். அந்த டேம் உள்ளே அந்த சைடில் ஒரு கேட்டு மாதிரி இருக்குது, அங்கே கூட உள்ளே விடுவாங்களாம். பட் ஆள் இல்லை, நம்மளோட பேட் லக். இல்லைனா ஒரு டேமுக்குள்ளே போய் நம்ம அழகாக பார்த்துருக்கலாம். மேபி உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் வரும்போது யாராவது இருந்தீங்கன்னா உள்ளே போய் சுற்றி பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆக்சுவலி இங்கே ட்ரோன் எடுக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது, ஆனால் நல்ல முடி வியூ பாயிண்டில் நம்ம இதை எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ் தான். ஸோ அதனால் ட்ரோன் எடுக்க நான் விரும்பவில்லை, ரிஸ்கில் மாட்டவும் தயாராக இல்லை. சரி ஓகே, வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீ எஸ்டேட் பார்த்தோம். சரி அப்படியே விசிட் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டாப்பாக போட்டுட்டோம். டீ எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அன்ஈவனாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு மாதிரி நல்லா சூப்பராக ஈவனாக இருக்குது. அண்ட் வால்பாறை இந்த கோத்தகிரிலாம் வந்தீங்கன்னா டீ எஸ்டேட் வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கோத்தகிரியோ இல்லை வால்பாறையோ வந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து டீ எஸ்டேட்டை சும்மா அப்படி ஒரு விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபோட்டோ வீடியோஸில் எடுக்கிறதுக்குலாம் கூட சூப்பராக இருக்கும். சமையல் இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் போகணும்னு தோணுது. பட் இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான் நம்மளால் சுத்த முடியும். ஸோ இந்த ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம வேறு எங்கே போகலாம் அப்படின்றத வாங்க போய் பார்ப்போம். கைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அக்காமலை வியூ பாயிண்ட் பக்கத்தில் இங்கே வேளாங்கண்ணி சர்ச் இருக்கு. ஸோ இதையும் விசிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். மேலே ஏறி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் உள்ள போல, நீங்க போறதா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்காமலை வியூ பாயிண்ட் தான் வந்திருக்கும். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இரைச்சல் பாறை வாட்டர் ஃபால்ஸுக்கு போனோம், அங்கேயுமே இப்போ அலோடு இல்லை. சரி அக்காமலைக்கு வரலான்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கரடி சுத்து தான், ஆல்ரெடி 2 பேர் இறந்துட்டாங்களாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கேட்டுக்கு அப்புறம் நம்மளை அலோவ் பண்ணல. பட் ஆக்சுவலி இங்கே சீனிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு, இங்கே கொஞ்சம் மொக்கையா இருக்கு. நீங்கள் அக்காமலை வர மாதிரி இருந்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்றத கேட்டுட்டு வாங்க. அக்காமலை வியூ பாயிண்ட்ல உங்களை விடலானாலும் பரவாயில்ல, இந்த ரூட் டிராவல் பண்ணுங்க, அவ்வளோ சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு லொகேஷனும் செம்மையா இருக்கு. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இங்க டி எஸ்டேட் தான். ஸோ வால்பாறைனால மோஸ்ட்லி டி எஸ்டேட் தான். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு சூப்பரா இருக்கு. ஸோ அதனால இந்த ரூட்ல வந்து பைக் டிராவலோ இல்ல கார் டிராவலோ எந்த டிராவல் வேணா பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். மைண்ட் செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு இடமும் நாங்கள் நின்று நின்று போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம கொஞ்சம் கம்மியா தான் கவர் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஒரு ஒரு வியூவும் வெதரும் அந்த மாதிரி இருக்கு. நம்மள அடுத்த இடத்துக்கு போகவே விட மாட்டேங்குது. ஒரு இடத்துல அப்படியே நின்று அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டைம் போயிடுது. ஸோ வால்பாறைனாலே அதானே. ஸோ மோஸ்ட்லி டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வியூவை ரசிக்கிறது தான் நம்மளோட வேலையே. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா வெதரையும் என்ஜாய் பண்ணுங்க, அட் த சேம் டைம் எந்தெந்த டூரிஸ்ட் பிளேசஸ் போய் நீங்கள் பார்க்கணுன்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே போய் பார்க்கணுன்றது அவசியம் இல்லை, நம்ம ட்ரிப்புக்கு வர்றதே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஒரு சில டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் ஓகேவா தான் இருக்கு. ஸோ அதனால வெதர் எங்கே நல்லா இருக்கோ, வியூ எங்கே நல்லா இருக்கோ, அங்கே நல்லா நின்று ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஸோ இதுக்கு மேலே வந்து வேற எங்கேயாச்சும் போக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:00 ஆகுது, 5 மணியோட நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சில இடத்துல 4 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் டைம் கேட்டுட்டு பார்த்து போங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வேற எங்கேயும் போக முடியாது. மணி வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. அகைன் கூழாங்கல் ரிவருக்கு வந்திருக்கும், சரியான ஒரு மழை
செமையா இருக்கு. இந்த ஒரு மலையில வந்து அழகா இங்க என்ஜாய் பண்றது. சோ இது முடிச்சுட்டு அப்படியே நேரா ரூமுக்கு போக வேண்டியதுதான். ஓகே கைஸ், சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ரூம் ரீச் பண்ணிட்டோம். சோ இப்போ நாங்க இருக்கிற ரூம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 103 ரூம்ல தான் வந்திருக்கோம். அண்ட் இங்க இருந்து பால்கனியோட வியூ வேற லெவல்ல இருக்கு. சோ இது மார்னிங்ல பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும், நைட்ல எதுவுமே தெரியல. எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறதுக்கு மைண்டே வரல. ஆக்சுவலி நாங்களே அப்படியே வெளியே உட்காந்துட்டு சாங் கேட்டு மூவி பார்த்துட்டு அப்படியே உட்காந்து இங்கே ஜாலியா சில் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கூலிங் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு, செம்ம சில்லுன்னு இருக்கு, ரொம்பவே பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 கழிச்சுலாம் வந்து பாத்தீங்கன்னா வெதர் சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். சோ அப்படியே பிரியாணி எல்லாம் ஆச்சு, நாக் அவுட் பண்ணிட்டு போய் தூங்க வேண்டியதான். நாளைக்கு முன்னாடி நான் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே சேஃப்.